இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம ஒரு புது ட்விஸ்ட்டாக வந்து ஒரு புது பேரை கொண்டு வந்தாங்க, இந்த மனோஜ் அண்ட் ரோஹினி. அதுக்குள்ளே கடற்கடக்கடனா அவங்க காதலுக்கே வந்துட்டாங்க, காதலில் பரிமாறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனோஜுக்கு அது புரிஞ்சா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ரோஹினி இனிமேல் நான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்க கூட தான் வாழணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் ஒரே புன்சிரி போடலாம் வேற போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை எந்த அளவுக்கு விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மனோஜ் தன்னுடைய ஃபேவரட்டான பையன், அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒத்துப்பாங்களா, இல்லை தன்னோட பையன் வாழ்க்கையில் பெருசாக இடத்துல செட்டில் ஆகும் காசிக்கே கஷ்டப்பட்டு வீடு வீடா போய் மசாஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட ஈகோ தடுத்து அதனால வந்து இவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணி கடைசியில் அவங்களோட ரெண்டு மருமகள்களுமே இந்த மாமியாருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது. ஆனா அவங்களுக்குள்ளேயும் வந்து மாத்தி மாத்தி சண்டை இருக்கிறது. ஏன்னா முத்து வந்து ரோஹினிக்கு சுத்தமா பிடிக்காது ஏற்கனவே, இல்ல வந்து அந்த பொண்ணு தான் வந்து திருப்பி திருப்பி வர நோண்டாருங்கிறதும் ஒரு கடுப்பா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை, விஜயாவோட சண்டை அப்படின்னா கதை போக போதா, இந்த கதையுடைய கோல் என்ன, இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா ரோஹினிக்கு ஒரு பேக் ஸ்டோரி பிளாஷ்பேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முத்துக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, சிறுவ சீர்திருத்த பள்ளி எல்லாம் வந்து போனாரு அப்படின்ட்டு அவருடைய முன்னாள் கதை காதல் கதை வேறு இருக்கு. அதை பத்திலாம் என்னென்ன மாதிரி கதைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுல தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் முக்கியமாக வந்து முத்து எவ்வளோ நல்லவர், அவர் தான் வந்து பரசுக்காக வந்து பணத்தை கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த மீனா கிட்டக்க பரசு சொல்ல போறாரு. சொன்னதுக்கப்புறம் மீனா கேட்கும்பொழுது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன், எங்க அப்பாவால கொடுக்க முடியல, நான் கொடுத்தேன்னு எங்க அப்பா ஃபீல் பண்ணக்கூடாது, அவர் எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு சொல்றதா இந்த பக்கம் வெளில இருந்து அண்ணாமலை கேட்டு அவர் எப்படி ஒரு பையனை பெற்றிருப்பான் சந்தோஷப்பட போறாரு. ஆனால் நமக்கு என்னன்னா பையன் நல்ல பையன் தான், ஆனால் அதை மனைவி கிட்டையும் சொல்லிட்டு மனைவிக்கும் அதே மரியாதை அதே பாசத்தை கூட கொடுக்க வேணாம், ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்தாலே போதும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் என்ன விஷயங்கள் நல்லா இருக்கு, என்ன விஷயங்கள் ஒத்து வரல, இந்த புது பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.